மாவட்டத்தில் கப்பல் கேப்டனிடம் நூதன முறையில் பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தம்பதிகளை போலீசார் தேடி வருகின்றனர். நூதன மோசடியின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அஷ்ரப் புகாரி. இவர் ஆழ்கடல் சரக்கு கப்பலின் கேப்டனாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வருடத்திற்கு 2 மாதங்கள் மட்டுமே சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம். கப்பல் கேப்டனின் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் சென்னையில் இருப்பதால் சென்னையில் கீழ்படப்பை மணிமங்கலம் பகுதியில் வசித்து வருகிறார். குடும்ப விழாக்கள் மற்றும் உறவினர்களை பார்ப்பதற்காக தனது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திற்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கேப்டனின் உறவினரான ஜகுபர் சாதிக் மற்றும் அவரது மனைவி யாஸ்மின் பானு ஆகியோர் தொழில் தொடங்க வேண்டும் என கூறி அவரிடம் அடிக்கடி பணம் கேட்டு வந்துள்ளனர். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் மற்றும் செல்போன் கடை உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் மூலம் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் என்றும் லாபத்தில் சரிபாதியை கேப்டனுக்கு தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி அடிக்கடி பணம் கேட்டு வந்துள்ளனர். உறவினர் அடிக்கடி கேட்பதன் காரணமாக கப்பல் கேப்டனும் பணம் கொடுத்துள்ளார். 2012 முதல் இதுவரை 2,26,00,000 ரூபாய் வங்கிக் கணக்கு மூலமாகவும் பணமாகவும் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 10 வருடத்திற்கு மேலாக அவர்கள் லாபத்தில் பங்கு என 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. லாபம் வேண்டாம், அசல் பணத்தையாவது கொடுத்து விடுங்கள் என கூறிய போதும் அவர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை என தெரிகிறது. கேப்டன் அவர்களிடம் தொடர்ந்து பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்த போது சில ஆவணங்களை காண்பித்து பணம் உங்களுக்கு வரவு வைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த அவர் ஆவணங்கள் குறித்து விசாரித்து பார்த்தபோது அவை அனைத்தும் போலியானவை என தெரிய வந்தது. இது குறித்து தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்த கேப்டன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் கப்பல் கேப்டனிடம் பணத்தை ஏமாற்றிய தம்பதி தலைமறைவாகி உள்ளனர். நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் போலியான ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நான் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டேன். கொடுத்தது போக திரும்ப என்னை வந்து போலீஸில் வச்சு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எங்களுக்கு எதிராக வந்து கோர்ட்டில் இது பண்ணியிருந்தாங்க. அந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிடுவோம். ரெண்டாவது, அவங்க எல்லாமே சப்மிட் பண்ண போலியான டாக்குமெண்ட் எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறத வந்து ஆர்டிஐ மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் வந்து சம்மந்தப்பட்ட தாமரம் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். புகார் கொடுத்ததில் போலியானது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வியாபாரம் செய்து லாபத்தொகை தருவதாக ஆசை வார்த்தை கூறி கப்பல் கேப்டனிடம் 2,50,000,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.